சகோதரிகளே, எமது ஜும்மா புதுப்பள்ளி வாயிலில் ஒவ்வொரு வருடமும் ஜமாதுல் அவ்வல் மாதத்தின் முழு நாட்களிலும் கண்ணியமிக்க ஜாமிய திருமீதி பாராயணமும் பயானுகள்வும் நடைபெற்று வருவது வழக்கம். அந்த அடிப்படையில் ஹிஜ்ரி 1446 இந்த ஆண்டில் ஜமாதுல் அவ்வல் மாதத்தின் 14 புறையில் இருக்கக்கூடிய நாம் இன்றைய தினம் நமக்காக நமது அழைப்பை ஏற்றி குடிபானங்களும் குடும்ப உறவோடு சேர்ந்து நடப்பதும் சம்பந்தமான பயானை நடாத்துவதற்காக வந்திருக்கின்றார்கள். கலாநிதி UL அஸ்லம் அஸ்ஹரி ஹஜ்ரத் அவர்களை நாங்கள் பயான் செய்வதற்காக அழைக்கின்றோம். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدًا عبده ورسوله المصطفى المختار اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على سيدنا محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் ஸலவாத்தும் ஸலாமும் எங்களது உயிரிலும் மேலான எம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவரது தோழர்கள் முத்தகீன்கள் நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. அருமையானவர்களே, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு சபையிலே எம்மை அல்லாஹ் அமர வைத்திருக்கின்றான். எம்பெருமான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹுவை ஞாபகப்படுத்தக்கூடிய அல்லாஹுவினுடைய திக்ரை தெளிவுபடுத்தக்கூடிய இது போன்ற சபைகளுக்கு அல்லாஹுவினுடைய மலக்குமார்கள் சமூகம் தருகின்றார்கள். அந்த அல்லாஹுவினுடைய மலக்குமார்கள் இது போன்ற அமர்வுகளில் அமர்ந்து பயன்பெறக்கூடியவர்களுக்காக அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்து கொள்வார்கள் என்று எம்பெருமான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹுவினுடைய மலக்குமார்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சபையில் அல்லாஹ் உட்காருவதற்குரிய எண்ணத்தையும் சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் எமக்கு தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அருமையானவர்களே, இமாமுனா திருமதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களில் நின்றும் தொகுத்து தந்த ஹதீஸ்களை பகுதி பகுதியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹுவினுடைய அருளை பெறுவதற்கு நாம் முயற்சிக்கின்றோம். அல்லாஹ் எங்களது நோக்கங்களை
நிறைவேற்றி அருள வேண்டும் என்று இந்த இடத்தில் பிரார்த்தித்தவனாகவும், எங்களது பாவங்களை அல்லாஹ் மன்னித்து வேண்டும், இது போன்ற மஜிலிசுகளை ஆரம்பித்தவர்கள், நடாத்தியவர்கள், நடாத்தி கொண்டிருப்பவர்கள் என சகரரையும் அல்லாஹ் பொருந்தி அவர்களுக்கு நிரப்பமான கூலிகளை வழங்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைய அமர்வை ஆரம்பம் செய்கின்றேன். அருமையானவர்களே, இன்றைய அமர்வுக்காக எமக்கு மிக முக்கியமான இரண்டு தலைப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. முதலாவது தலைப்பு குடிபானம், இரண்டாவது தலைப்பு இனபந்துக்களுடன் சேர்ந்து நடத்தல் என்ற இந்த இரண்டு முக்கியமான தலைப்புகளும் இன்றைய அமர்விற்காக வழங்கப்பட்டிருக்கின்றது. இதில் முதலாவது தலைப்பு குடிபானம். இந்த தலைப்பை இமாமுனா திருமதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் மிக முக்கியமான ஒரு ஹதீஸை கொண்டு ஆரம்பம் செய்கின்றார்கள். இந்த ஹதீஸை இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், குல்லு முஸ்கிரின் ஹராம், குல்லு முஸ்கிரின் ஹம்ர், وكل مسكر حرام ومن شرب الخمر في الدنيا فمات وهو يدمنها لم يشربها في الاخره. இந்த பாபில், இந்த தலைப்பில் இமாமுனா திருமதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தந்திருக்கக்கூடிய முதலாவது ஹதீஸ் كل مسكر خمر, போதையை உண்டாக்கக்கூடிய சகல பொருட்களும் மதுபானமாகும். போதையை தரக்கூடிய சகல பொருட்களும் மதுபானத்தின் வகையை சார்ந்தது. வகுல்லு முஸ்கிரின் ஹராமுன், போதையை தரக்கூடிய சகல விதமான போதைகளும் ஹராமாக்கப்பட்டது, அல்லாஹுவால் தடுக்கப்பட்டது. வமன் ஷரிபல் ஹம்ர ஃபித் துன்யா, யார் இந்த உலகத்தில் மதுபானத்தை அருந்தி அதிலே அவன் திளைத்திருந்து மரணித்து விடுவான் என்றிருந்தால், லம் யஷ்ரப்ஹா ஃபில் ஆஹிரா, சுவர்க்கத்தில் அல்லாஹ் சுவனவாதிகளுக்கென்று விசேடமாக தயார் செய்து வைத்து வைத்திருக்கக்கூடிய மதுபானம் அவனுக்கு கிடைத்து விடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை இமாமுனா புகாரி ரஹ்மஹுல்லா, இமாமுனா திருமதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த பாடத்தினுடைய முதலாவது தலைப்பாக பதிவு செய்து வைத்திருக்கின்றார்கள். அருமையானவர்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸை, இதனோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஆயத்தை, வசனத்தை சொல்லுகின்றான். மசலுல் ஜன்னத்தில் லத்தி வைதல் முத்தகூன், அல்லாஹ் அவனை அஞ்சி நடக்கக்கூடிய முத்தகீன்களுக்கு வாக்களித்திருக்கின்ற சுவர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஃபீஹா அன்ஹாருன் மின் மாஇன் கைரி ஆசின், மாற்றமடையாத நிலையான ஆறுகள் அந்த சுவர்க்கத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். அன்ஹாருன் மின் லெபனின் லெம் யதகையர் தஅமுஹு, சுவை மாறாத பாலருவிகள் அந்த சுவர்க்கத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். அன்ஹாருன் மின் ஹம்ரின் லஸ்ஸத்தின் லிஷாரிபின், அருந்துகின்றவர்கள் இன்பம் இன்பமடையக்கூடிய மது ஆறுகள் அந்த சுவர்க்கத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே முத்தகீன்களுக்கு வழங்க இருக்கின்ற சுவர்க்கத்தை பற்றி வர்ணிக்கின்றான். முத்தகீன்களுக்கு அல்லாஹ் கொடுக்க இருக்கின்ற சுவர்க்கம் பாலாறு, மதுவாறு, தேனாறு என்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவர்க்கம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். அப்படியென்றால்
மறுமையில் அல்லாஹ் சுவர்க்கவாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மதுபானம் வேறு, இன்று இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய மதுபானம் வேறு. இன்று நாம் இந்த உலகிலே பார்க்கக்கூடிய மதுபானம் மனிதனுடைய சிந்தனைகளை சிதறடிக்கக்கூடியது, மனிதனுடைய சிந்தனைகளை பழுதாக்கிவிடக்கூடியது, மனிதனுடைய உள்ளத்தை சிதைத்து விடக்கூடியது, கெட்ட விடயங்களை மனித உள்ளத்தில் உருவாக்கக்கூடியது, மனிதன் தன்னை மறந்து தான் எங்கே இருக்கின்றேன் என்று அறியாமல் மனிதன் கஷ்டப்படக்கூடிய ஒரு துர்நாற்றம் கொண்ட அல்லது துர் செயல்களை ஊக்குவிக்கின்ற ஒரு பானம்தான் இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய மதுபானம். ஆனால் இதனை இந்த உலகத்தில் விட்டு இறைவனுக்காக வேண்டி யார் யாரெல்லாம் அவைகளை தவிர்ந்து ஹராமாக்கிக் கொள்கின்றார்களோ இவர்களுக்கு அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் விசேடமாக தயாரிக்கப்பட்ட மது ஆற்றை சுவர்க்கத்திலே வைத்திருக்கின்றான். அதனை இந்த உலகத்தில் பாவிப்பவர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல இமாமுனா திருமதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தனது கிரந்தத்திற்குள் பதிவு செய்கின்றார்கள். அருமையானவர்களே, அப்படியென்றால் இந்த ஹதீஸ் மிக முக்கியமான ஒரு செய்தியை நமக்கு சொல்லித் தருகிறது. என்னது? இந்த உலகத்தில் மது அருந்துகின்றவர்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் தயார் செய்து வைக்கக்கூடிய சுவர்க்கத்தின் இன்பம் கிடைக்க மாட்டாது என்றால், மதுவிலே திளைத்திருக்கக்கூடியவன், மதுவிலே திளைத்து அதிலே தன்னுடைய உயிரை விட்டவனுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் இப்படியான பாக்கியத்தை கொடுக்க மாட்டான் என்றிருந்தால் அவன் நுழையக்கூடிய இடம் எது என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். மதுவிலே திளைத்திருக்கக்கூடிய உனக்கு சுவர்க்கத்தின் இன்பம் கிடைக்காது என்றால் நீ நரகத்திற்குள் நுழைவதற்கு தகுதியற்றவன் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனை. இதனை இமாமுனா திருமிதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அடுத்த ஹதீஸினோட இப்படி விளக்குகிறார்கள். மிக முக்கியமான ஹதீஸ்கள். இந்த ஹதீஸையும் அப்துல்லாஹி பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் ஷரிபல் கம்ர லம் துக்பல் லஹு ஸலாத்து அர்பைன சபாஹா. யார் இந்த உலகத்தில் மதுவை அருந்துகின்றானோ அவனது 40 நாளைய தொழுகைகளை அல்லாஹ் அங்கீகரித்து விடமாட்டான். மது அருந்திய இந்த மனிதன் கவலைப்பட்டு அல்லாஹுவிடம் உண்மையான முறையிலே அஞ்சி கண்ணீர் சிந்தி உள்ளம் கசிந்து தௌபா செய்கின்ற போது அல்லாஹ் அவனது தௌபாவை ஏற்று அவனை அங்கீகரித்துக் கொள்கின்றான். இப்படி இருக்கின்ற போது இவன் இரண்டாவது முறையாகவும் அதே பாவத்தை செய்துவிட்டால் மீண்டும் அல்லாஹு தஆலா 40 நாளைய தொழுகைகளை அல்லாஹ் அங்கீகரித்து விடமாட்டான். இரண்டாவது தடவை அவன் அதே பாவத்தை செய்கின்ற போது இரண்டாவது தடவையும் அல்லாஹ் அப்படியான ஒரு தண்டனையை கொடுக்கின்றான். இதற்கு பிறகு இவன் மீண்டும் தௌபா செய்கின்ற போது அல்லாஹ் அவனது தௌபாவை ஏற்றுக்கொள்கின்றான். இப்படியே ஒரு சில நாட்கள் கடந்து செல்கின்ற போது மூன்றாவது தடவையாகவும் அவன் இதே பாவத்தை செய்தால் அல்லாஹ் மீண்டும் அவனுடைய 40 நாளைய தொழுகைகளை அங்கீகரித்துக் கொள்ள மாட்டான். அதற்கு பிறகும் அவன் தௌபா செய்தால் மூன்றாவது தடவையாகவும் அவன் உண்மையான முறையிலே தௌபா செய்கின்ற போது அல்லாஹ் அவனது தௌபாவை ஏற்று அவனை நல்லவனாக அங்கீகரித்துக் கொள்கின்றான். இதற்கு பின்னரும் நாலாவது தடவையாகவும் அவர் இதே தவறை செய்கின்ற போது அல்லாஹ் அவருடைய தொழுகையை அங்கீகரித்துக் கொள்ள மாட்டான். அதற்கு பிறகு அவர் தௌபா செய்தாலும் அவருடைய தௌபாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட மாட்டான் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்படியானவர்களை மூன்று அவகாசம் கொடுத்தும் நான்காவது தடவையாக அவன் இவ்வாறு செய்கின்ற போது அல்லாஹ் அவனை ஹபால் என்ற நதியிலே
நதியிலே இருந்து அவனுக்கு நீர் அருந்த கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், ஹபால் என்ற நதி அப்படி என்றால் என்ன? நபி அவர்கள் சொன்னார்கள், நரகவாசிகளுடைய சீழ்கள் எல்லாம் வந்து உறைகின்ற இடம், நரகவாசிகளுடைய சீழ்களும் இரத்தங்களும் ஓடுகின்ற அந்த ஓடையிலே இருந்து இப்படியானவர்களுக்கு அல்லாஹ் புகட்ட கொடுப்பான் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை இமாமுனா திருமதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். மிக முக்கியமான பல செய்திகளை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தர முற்படுகின்றது. மது அருந்துதல் என்பது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாவம் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. மதுபானத்தை அருந்துகின்ற போது, போதை வஸ்தை பாவிக்கின்ற போது 40 நாளைய தொழுகைகளை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்ள மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் என்றிருந்தால், இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் எழுதுகின்ற போது சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை அங்கீகரிக்க மாட்டான் என்று சொல்கின்றார்கள் என்றிருந்தால், ஒரு மனிதன் செய்கின்ற வணக்கங்களில் மிக தலையாய கடமை, தலையான வணக்கம் தொழுகை. வணக்கங்களுடைய தலைவன் தொழுகை, வணக்கங்களினுடைய அடிப்படை தொழுகை. தொழுகை இல்லை என்றால் அவன் காஃபிராகி விடுவான். ஒரு இஸ்லாத்திற்கும் ஒரு குஃப்ருக்கும் இடைப்பட்ட ஒரு பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியது தொழுகைதான். அப்படி என்றால் தொழுகையை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்ள மாட்டான் என்றால், இந்த மனிதன் செய்கின்ற எந்த ஒரு செயலையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்ள மாட்டான் என்றுதான் இந்த ஹதீஸிற்கு பொருள் கொள்ள வேண்டும் என இஸ்லாமிய பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். எவ்வளவு பாரசூரமான ஒரு செயல், எவ்வளவு ஆபத்தான ஒரு செயல். மதுவை, போதை வஸ்தை பாவிக்கின்ற போது ஒரு மனிதன் செய்யக்கூடிய எந்த விதமான ஒரு நன்மையையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்ள மாட்டான். அது தொழுகையாக இருக்கலாம், சதக்காவாக இருக்கலாம், அவன் செய்கின்ற திக்ருகளாக இருக்கலாம், எப்படியான நல்ல அமல்களாக இருந்தாலும் அந்த அமல்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்ள மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி இந்த பாவத்தினுடைய கனத்தை நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து நபி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? இந்த பாவத்தை செய்யக்கூடியவர்களுக்கு தௌபா உண்டு. அவர்கள் உண்மையான முறையிலே உள்ளம் திருந்தி, உள்ளத்தால் கசிந்து, உள்ளத்தால் கஷ்டப்பட்டு, அழுது தொழுது அல்லாஹ்விடம் கையேந்துகின்ற போது அவர்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் உண்மையான தௌபாவாக இருக்க வேண்டும். இறைவனை ஏமாற்றுவதற்கான தௌபாவாக அந்த தௌபா இருந்துவிடக்கூடாது. அப்படியாக தௌபா செய்கின்றவர்களுடைய தௌபாவையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்ள மாட்டான். அதற்குரிய கூலியாக அல்லாஹ் நரகவாசிகளுடைய சீழை அருந்த கொடுப்பான் என்று சொல்லக்கூடிய செய்தி எவ்வளவு தூரம் கனமான ஒரு செய்தி என்பதனை இன்றைய சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்லுவார்கள், முதுமினுல் ஹம்ஸ் இன் மாத்த லக்கையல்லாஹ கஆபிதில் வசத், போதைக்கு அடிமையானவன் அதே நிலையில் மரணிக்கின்ற போது நாளை மறுமையில் அல்லாஹுவை ஒரு சிலை வணங்கி இறைவனை எப்படி சந்திப்பானோ அதே போன்று இந்த போதைக்கு அடிமையானவன் அல்லாஹுவை கண்டுகொள்வான் என்பார்கள் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். போதைக்கு அடிமையானவர் மரணிக்கின்ற போது சிலை வணங்கி எப்படி அல்லாஹுவை கண்டுகொள்வானோ அதே போன்று போதைக்கு அடிமையானவர் அல்லாஹுவை சந்தித்துக் கொள்வார்கள் என எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த செய்தி எவ்வளவு தூரம் ஒரு எச்சரிக்கையான பாரமான செய்தி என்பதனை இன்றைய சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். போதையில் திளைத்திருக்கக்கூடியவனும் சிலை வணங்கி இரண்டு பேரையும் ஒன்றாக இணைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டுகிறார்கள். சிலை வணங்கி எப்படி ஒரு பாவமாக அவனுக்கு அது அமைகிறதோ,
சிலை வணக்கம் என்பது எப்படி இஸ்லாத்தில் கடுமையான ஒரு பாவமாக பார்க்கப்படுகிறதோ அதே போன்று போதைக்கு அடிமையாகவும் பெரும் பாவம் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்ட முற்படுகின்றார்கள். அருமையானவர்களே, இன்று நாம் பார்க்கின்றோம் போதை என்பது இன்று எல்லா இடங்களிலும் பரவி இருக்கக்கூடிய ஒரு மிக பெரும் ஒரு புற்றுநோயாக பார்க்கப்படுகிறது. இரண்டு மூன்று தசாப்தங்களுக்கு முன்பு இருந்த எமது கிராமங்கள் அதனுடைய அமைப்புகள் வேறு, இன்றிருக்கக்கூடிய கிராம அமைப்புகள் வேறு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போதை வஸ்து பாவனை என்பது இன்று நிரம்பி போயிருக்கின்றது. முஸ்லிம்கள் எங்கெங்கெல்லாம் பெரும்பான்மையாக வாழ்கின்றார்களோ அங்கெங்கெல்லாம் இந்த புற்றுநோய் வெடித்துக் கொண்டிருக்கின்றது என்பதனை இந்த தத்ரூபமாக நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். அண்மையிலே அக்கரைப்பற்றிற்கு புதிதாக ஒரு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டார் என்ற செய்தி நாம் எல்லோரும் அறிந்திருப்போம். ஏறத்தாழ ஒரு மாதத்திற்கு முன்னர் அவர் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர் இரண்டொரு தினங்களுக்கு முன் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை காணொளியாக பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் சொல்கின்றார், அக்கரைப்பற்றிற்கு புதிதாக நியமனம் கிடைத்து நான் எனது கடமைகளை பொறுப்பேற்பதற்காக வந்திருக்கின்றேன். என்னுடைய கடமைகளை பொறுப்பேற்பதற்குரிய கடமைகளை நான் தயார் செய்து கொண்டிருக்கின்ற போது நான் இன்னும் ஒப்பமுடாத நிலையில் ஒப்பமிடுவதற்கு முற்பட்டு கொண்டிருக்கின்ற போது என்னுடைய அலுவலக அறையின் முன்னர் ஒரு தந்தை மிகவும் கவலையான முகத்தோடு கஷ்டப்பட்டு கொண்டு என்னுடைய அலுவலகத்திற்கு முன்னால் நிற்பதனை நான் அவதானித்தேன். அவரை அழைத்து அவருடைய பிரச்சனையை கேட்டேன். அவர் சொன்னார், என்னுடைய மகன் போதைக்கு அடிமையாகிவிட்டான், என்னால் எனது மகனை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கின்றது, எப்படியாவது என்னுடைய குழந்தையை நீங்கள் மீட்டு தாருங்கள் என்று கவலையோடு என்னுடைய அலுவலகத்திற்கு முன்னால் அழுது கொண்டிருக்கின்றார். அவரது நிலையை கண்ட நான் கடமையை பொறுப்பேற்கின்ற அந்த விடயத்தை சற்று தள்ளி வைத்துவிட்டு அவரோடு அவருடைய வீட்டிற்கு நான் செல்கின்றேன். அவருடைய வீட்டில் மகன் பரிதாபமான ஒரு நிலையில் கட்டிலில் இருந்து கொண்டிருக்கின்றார். போதை வஸ்துக்களும் அங்கே காணப்படுகிறது. இப்போது மகனை கைது செய்து நான் அழைத்து வருவதற்கு முற்படுகின்றேன். தந்தையும் தாயும் அழுகின்றனர். என்னுடைய குழந்தையை நீங்கள் கைது செய்து விட வேண்டாம், வீட்டிலே வைத்து அவர்களுக்கு சிகிச்சை அளியுங்கள், நாங்கள் உங்களோட குழந்தையை பாதுகாப்போம். அப்போது நான் அவருக்கு வாக்கு கொடுத்தேன், உங்களது குழந்தையை பத்திரமாக நான் உங்களிடம் மீட்டு தருவேன், நான் இவரை அழைத்து கொண்டே செல்ல வேண்டும் என்று நான் அழைத்து கொண்டு போலீஸ் நிலையம் வருகிறேன். வந்து தந்தையையும் மகனையும் ஒரு இடத்தில் அமர வைத்துவிட்டு நான் என்னுடைய ஒரு சில அலுவல்களை கடமைகளை செய்து கொண்டு விட்டு சற்று நேரம் சுணங்கி வருகின்றேன். அவர்கள் இருந்த இடம் மிகவும் வியர்வை நிரம்பிய இடம். தந்தை தான் வியர்க்க வியர்க்க தன்னுடைய குழந்தை வியர்த்து விடக்கூடாது என்பதற்காக குழந்தைக்கு வீசிக்கொண்டிருக்கின்றார். இந்த நிலையை கண்டதும் நான் சற்று தடுமாறிவிட்டேன். தான் கஷ்டப்பட்டாலும் எனது குழந்தை கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி துடிக்கின்ற உள்ளம் கொண்ட இந்த பெற்றோர்கள் இருக்கின்ற இந்த ஊரில் நிலை இப்படி இருக்கின்றது என்று அவர் எமது ஊர் வாழ் இளைஞர்களுக்கு ஒரு
உபதேசம் ஒன்றை செய்ததனை காணொளியினூடாக நான் காண கிடைத்தது. அருமையானவர்களே, அவர் சொன்ன இந்த செய்தி என்பது இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய தமிழ் சகோதரர்களுக்காக சொன்ன செய்தி கிடையாது, அல்லது பௌத்த மதத்தை பின்பற்றக்கூடிய பெரும்பான்மை சகோதரர்களுக்கு சொன்ன செய்தி கிடையாது, இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான எம்மை பார்த்து சொன்ன செய்திதான் அது. இஸ்லாமியனாக வாழ்ந்து முஸ்லிமாக வாழ்ந்து கலிமா சொல்லி இஸ்லாமிய சூழலில் வாழ்ந்து பள்ளியை கண்டு குர்ஆனை ஓதி உள்ளத்தில் கலிமாவை மொழிந்து ஹராம் என்றால் என்ன, ஹலால் என்றால் என்ன என்று தெரிந்த குழந்தைகள் இப்படி வழி தவறி செல்வதற்கு என்ன காரணம்? இதற்கு பொறுப்புதாரி யார்? ஒரு பக்கம் அரசாங்கம் தேவையான சகலவிதமான கட்டுப்பாடுகளையும் வைத்திருக்கின்றது, இன்னும் ஒரு பக்கம் அறிஞர்களும் பள்ளி வாயில் நிர்வாகங்களும் இதனை தடுப்பதற்கென்றே பலவிதமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றது, இன்னும் ஒரு பக்கம் அதனை ஊக்குவிப்பதற்கென்று பலவிதமான இணையதளங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது, இன்னும் ஒரு பக்கம் இரகசியமான வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவைகளுக்கு அப்பால் ஒவ்வொரு தந்தையாக நாம் செய்ய வேண்டிய பொறுப்புகளை நாம் செய்திருக்கின்றோமா என்று ஒவ்வொருவரும் எம்மை பார்த்து கேட்க வேண்டிய மிக முக்கியமான தருணம் இது. ஒரு தந்தையாக என்னுடைய குழந்தைக்கு நான் எதனை கொடுத்திருக்கின்றேன் என்று நாம் பார்க்கின்றோம். நாம் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் அந்த குழந்தை எதிர்காலத்தில் எப்படி பணம் ஈட்டக்கூடிய குழந்தையாக இருக்க வேண்டும்? இவனை ஒரு வைத்தியனாக மாற்ற வேண்டுமா, அல்லது ஒரு பொறியியலாளராக மாற்ற வேண்டுமா, அல்லது கை நிறைய சம்பளம் பெறக்கூடிய ஒரு குழந்தையாக இந்த குழந்தையை மாற்ற வேண்டுமா என்று யோசிக்கின்ற பெற்றோர்கள் இன்று அதிகம். பணம் உழைக்கும் இயந்திரங்களாக இன்று குழந்தைகளை மாற்றுவதற்கு யோசிக்கின்ற பெற்றோர் என்னுடைய குழந்தை நல்ல குழந்தையாக சமூகத்திற்கும் இறைவனுக்கும் பொருத்தமுள்ள குழந்தையாக வர வேண்டும் என்று நினைக்கின்ற பெற்றோர்கள் இன்று எத்தனை பேர்? தன்னுடைய குழந்தைகளுக்கு, தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு கணவன்மாரை தெரிவு செய்கின்ற போது அவன் இஸ்லாமியனா? இஸ்லாத்தை எவ்வளவு தூரம் அவன் புரிந்து வைத்திருக்கின்றான்? அவனுக்கும் தொழுகைக்குமான நெருக்கம் என்ன என்று பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் இன்று மிக மிக குறைவு. அவன் படித்திருக்கின்றானா? லட்சக்கணக்கில் சம்பாதிக்கின்றானா? அவன் அணிந்திருக்கக்கூடிய ஆடை எப்படி இருக்கிறது? அவன் செல்லக்கூடிய வாகனம் எப்படி இருக்கின்றது? விலை உயர்ந்த ஆடையா என்று பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் ஏன் எனது வீட்டிற்கு, எனது மகளுக்கு மகனா மருமகனாக, மகளுக்கு கணவனாக வரக்கூடிய அந்த ஆண்மகன் இஸ்லாமியனாக இஸ்லாத்தை விளங்கியவனாக இருக்க வேண்டும், அதில் அவனுடைய வகிபாகம் எவ்வளவு தூரம் இருக்கின்றது என்று சிந்திப்பதற்கு இன்று நாம் தவறி இருக்கின்றோம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே இப்படி பதிவு செய்கின்றான், இன் அஸ்ஸலாத தன்ஹா அனில் ஃபஹஷாஇ வல் முன்கர். தொழுகை இருக்கின்றதல்லவா, இந்த தொழுகை உங்களை மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களை உங்களை விட்டும் தடுக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே வாக்குறுதி அளிக்கின்றான். தொழுகை மானக்கேடான வெறுக்கத்தக்க செயல்களை உங்களது வாழ்க்கையில இருந்தும் தடுத்துவிடும் என்று அல்லாஹ் எமக்கு வாக்குறுதி அளிக்கின்றார். ஒரு பெற்றவனாக, ஒரு குழந்தையின் தந்தையாக எத்தனை பேர் உயிரோட்டம் உள்ள தொழுகையை நாம் எமது குழந்தைக்கு கொடுத்திருக்கின்றோம் என்று சிந்திக்க வேண்டும். என்னுடைய குழந்தைக்கு நான் உயிரோட்டம் உள்ள தொழுகையை கற்றுக் கொடுத்திருக்கின்றேனா? ஐந்து நேரம் என்னுடைய குழந்தை உரிய நேரத்திற்கு தொழுகின்றதா? அப்படி தொழுதால் அந்த குழந்தை நிச்சயம் இப்படியான பாவத்தின் பால் செல்லாது. இமாமுனா கஸாலி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் மிக முக்கியமான ஒரு தகவலை நமக்கு சொல்லித் தருவார்கள். இஹ்யா உலூமுத்தீனிலே மனிதனுடைய உள்ளத்திற்கும் அவனுடைய உடல் உறுப்பிற்கும் இருக்கின்ற தொடர்பு எப்படி? மனிதனுடைய உள்ளத்திற்கும் அவனுடைய உடல் உறுப்புகளுக்கும் இருக்கின்ற தொடர்புகள் என்ன? அழகான ஒரு உதாரணத்தை சொல்லுவார்கள்.
எப்படி என்றால், ஒரு அரசன், ஒரு அரசனுக்கும் பணியாளர்களுக்கும் இடையில் எப்படியான தொடர்பு இருக்கும்? ஒரு அரசன் ஒரு கட்டளையை சொல்லுகின்ற போது அதனை பணியாளர்கள் முழுமையாக நிறைவேற்றுவார்கள். இதே போன்றுதான் ஒரு அரசனுக்கும் பணியாளனுக்கும் இடையில் இருக்கின்ற தொடர்பை போன்றுதான் ஒரு மனிதனுடைய உள்ளத்திற்கும் அவருடைய உடல் உறுப்புகளுக்கும் இடையில் இருக்கின்ற தொடர்பு. ஒரு மனிதனுடைய உள்ளம் என்பது அவனுடைய கண்ணை பார்த்து நீர் இதனை பார்க்காதே என்று சொன்னால் அதில் எத்தனை கோடி இன்பங்கள் இருந்தாலும் கண் அதனை பார்த்து விடாது. ஒரு மனிதனுடைய உள்ளம் அவனது கால்களை நோக்கி இன்ன பாவத்தின் பால் நீ நடந்து சென்று விடாதே என்று தன்னுடைய காலுக்கு உள்ளம் சொல்லுகின்ற போதும் அவனுடைய கால் அதன் பால் எத்தனை கோடி இன்பங்கள் இருந்தாலும் சென்று விடாது. ஒரு மனிதனுடைய உள்ளம் அவனுடைய கையை பார்த்து நீர் இந்த பாவத்தை செய்யாதே என்று கைக்கு உள்ளம் உத்தரவிடுகின்ற போது எவ்வளவு கோடி இன்பம் இருந்தாலும் கை அந்த பாவத்தை செய்யாது. அப்படி என்றால் மனிதனுடைய உள்ளத்திற்கும் உடலுக்கும் மிக நெருக்கமான ஒரு உறவு இருக்கின்றது. திருத்தப்பட வேண்டியது உள்ளங்கள். இந்த உள்ளங்களை திருத்துவதற்காக பெற்றோராகிய நாம் எதனை செய்திருக்கின்றோம் என்று நாம் பார்க்கின்றோம். எமது பிரதேசத்தில் காணப்படக்கூடிய பல கல்வி நிலையங்களை எடுத்துக்கொண்டால் கூட தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கல்வி நிலையங்கள் இருக்கின்றதா? முதலில் தொழுகை, அதற்கு பிறகுதான் மற்ற எல்லாமே. காண முடியாது. அப்படி என்றால் குழந்தைகளை வெறுமனே பணமீட்டுகின்ற ஒரு இயந்திரமாக ஆக்குவதற்குத்தான் இன்றைய சமூகம் போராடி கொண்டிருக்கின்றது. யோசிக்க வேண்டிய விடயம், ஒரு சமூகமாக நாம் விட்டிருக்கின்ற தவறு என்ன? சிந்திக்க வேண்டிய விடயம், இங்குதான் மிக முக்கியமான பல பிரச்சனைகள் உருவெடுக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். எத்தனையோ பலவிதமான பாவங்களை நாம் பார்க்கின்றோம். கொலை இருக்கின்றது, கொள்ளை இருக்கின்றது, களவு இருக்கின்றது. இப்படியான ஹராமான பாவங்கள் இன்றைய சமூகத்தில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை விட போதை என்ற இந்த பாவம் சமூகத்தில் பெரும் ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணி இருக்கிறது என்றால் அந்த பாவத்தினுடைய விளைவு எவ்வளவு தூரம் பெரிதாக இருக்க முடியும்? இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த போதையோடு சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் 10 நபர்களை சபிக்கின்றார். போதையோடு சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் 10 நபர்களை சபிக்கின்றார். போதை வஸ்துக்களை தயாரிப்பவன், தயாரிப்பவனுக்கு உதவியாக இருப்பவன், அதனை சுமந்து செல்கின்றவன், சுமந்து செல்பவனுக்கு உதவியாக இருக்கின்றவன், அதனை விற்பவன், விற்பவனுக்கு உதவியாக இருப்பவன், குடிப்பவன், குடிப்பவனுக்கு உதவியாக இருக்கின்றவன், இதனை குடித்த பணத்தில் யார் யாரெல்லாம் பிரயோஜனம் அடைகிறார்களோ, இந்த போதை வஸ்தை விற்ற பணத்தில் யார் யாரெல்லாம் பிரயோஜனமாகிறார்களோ அத்தனை பேரும் அல்லாஹ்வினுடைய சாபத்திற்கு உட்பட்டவர்கள் என்பார்கள் எம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு பயங்கரமான ஒரு செய்தி இது! பிரம்மனே, கொடுப்பவனுக்கு மாத்திரம், போதை வஸ்துக்கு அடிமையானவனுக்கு மாத்திரமல்ல இந்த சபி சாபம் என்பது, அதனோடு சம்பந்தப்பட்ட சகலருக்கும் அல்லாஹுவினுடைய சாபம். இவைகளெல்லாம் இன்றைய இஸ்லாமிய சமூகமாக நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் இந்த செய்திகள் எல்லாம் இன்று எத்தனை பேருடைய உள்ளங்களை தட்டி இருக்கின்றது என்று நாம் கேட்க வேண்டும். இன்று எமது சூழலிலே, எமது பிராந்தியத்திலே மறைமுகமாக எத்தனையோ பலவிதமான வியாபாரங்கள் நடப்பதனை நாம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. இலகுவாக கடந்துவிட்டு செல்லக்கூடிய ஒரு விடயம் அல்ல இது, அல்லாஹ்வினுடைய சாபத்திற்குரிய விடயம் என்று நாம் சொல்லுவோம். பெரும் பணம் இருக்கிறது, எங்கே என்று தெரியாது, எப்படி வந்தது என்று தெரியாது, இந்த பிசினஸ் ஆக இருக்குமோ என்று கடந்து விட்டு செல்லக்கூடிய ஒரு காலம் அல்ல இது, அல்லாஹ்வினுடைய சாபத்திற்கு உரித்தானவர்கள்.
இவைகளை அறிந்தும் இன்றைய சமூகம் திருந்தவில்லை என்றால் சமூகத்தை நோக்கி கேட்க வேண்டிய பல கேள்விகள் இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான் அல்லவா, நரகவாசிகளை பார்த்து ஹுதூஹு ஃபஹுல்லூஹு, அவனை பிடியுங்கள், அவனுக்கு விலங்கினை மாட்டுங்கள், சும்மல் ஜஹீம சல்லூஹு, ஜஹீம் என்ற நரகத்திற்குள் அவனை இழுத்துச் செல்லுங்கள், நீளமான சங்கிலியால் அவனை கட்டி போடுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த எச்சரிக்கைகள் இன்னும் எங்களது உள்ளங்களை தட்டவில்லையா? உள்ளங்கள் விருகி இருக்கின்றனவா? அல்லது அல்லாஹ் பொய்யானவனா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் பொய்யானவர்களா? சுவர்க்கம் பொய்யா? நரகம் பொய்யா? ஏன் இன்னும் இந்த உபதேசங்கள் எங்களது உள்ளங்களை தட்டவில்லை என்று நாம் ஒவ்வொருவரும் இன்றைய சமூகத்தை நோக்கி கேட்க வேண்டிய கேள்விகள் இவைகள். சையிதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய ஆட்சியில் கடற்கரையோரம் ஒரு ஆடு பசியினால் இறந்து கிடந்தால் கூட அதற்காக வேண்டி இந்த உமர் அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டி விரும்பினார்கள். என்னுடைய ஆட்சியில் கடற்கரையோரம் ஒரு ஆடு செத்து கிடக்கின்றது என்றிருந்தால் கூட அதற்காக இந்த உமர் அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டி விரும்பினார்கள். சையிதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இன்றைய தலைவர்கள், சமூகத்தின் தலைவர்கள் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம், எனது அதிகாரத்திற்குட்பட்ட பிரதேசத்தில் ஒரு குழந்தை வழி தவறி செல்கின்ற போது அந்த குழந்தை வழி தவறியதற்கு நானும் அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவேன் என்ற உணர்வு ஒவ்வொரு சமூகத்தின் தலைவரிடத்திலும் இருக்க வேண்டிய உணர்வு. அது சமூகத்தின் எந்த மட்டத்தை சார்ந்தவனாக இருக்கலாம், பள்ளிவாசலுடைய நிர்வாகியாக இருக்கலாம், தகுதி வாய்ந்த ஒரு அரசாங்க ஊழியனாக இருக்கலாம், ஒரு ஊரின் தலைவனாக இருக்கலாம், எப்படியாக இருந்தாலும் நானும் அதற்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டி வரும் என்பதனை ஒவ்வொரு சமூக தலைவனும் பயந்து கொள்ள வேண்டிய விடயம் இது. அருமையானவர்களே, இந்த அடிப்படையிலே இமாமுனா திருமிதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தொடர்ந்து இன்னும் வரை மிக முக்கியமான ஒரு தகவலை, ஒரு ஹதீஸை இந்த இடத்திலே பதிவு செய்கின்றார்கள். ما أسكر كثيره فقليله حرام. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத்தி செய்கின்றார்கள். சொல்கின்றார்கள், என் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதையை தரக்கூடியது கொஞ்சமாக இருந்தாலும் கூடுதலாக இருந்தாலும் அதனை பாவிப்பது ஹராம். போதையை தரக்கூடியது குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் அதனை பாவிப்பது ஹராம். இங்கே இன்னும் ஒரு உடையத்தையும் தொட்டுச் செல்லலாம் என நான் நினைக்கின்றேன். இன்று எமது சமூகம் பாராமுகமாக இருக்கின்ற அல்லது மெதுவாக கடந்து செல்கின்ற ஒரு ஹராமான பாவம்தான் புகைத்தல் என்பது. மிக முக்கியமான ஒரு விடயம். இன்றைய சமூகம் பெரிதாக அலட்டிக் கொள்வதில்லை, பகிரங்கமாக நடைபெறுகின்றது புகைத்தல். இன்றைய இஸ்லாமிய ஒட்டுமொத்த அறிஞர்களும் சொல்லக்கூடிய செய்தி, புகைத்தல் என்பது ஹராம். புகைத்தல் ஹராமான ஒரு செயல். பிரம்மனே, நாம் போதை வஸ்துக்களோடு மாத்திரம் நின்று கொண்டிருக்கின்றோம்,
புகைத்தலும் ஹராமான ஒரு செயல்தான் என்பதனை குர்ஆனிய ஒளியில் இன்றைய சகல அறிஞர்களும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் இவை தெரிந்தும் இன்றைய இஸ்லாமிய சமூகம் இதில் எவ்வளவு தூரம் கவனம் எடுக்கின்றது என்பதுதான் இன்றிருக்கக்கூடிய மிக கவலையான ஒரு விடயம். அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுவான், வலா துல்கூ பிஐதீக்கும் இலத் தஹ்லுகா, உங்களது கரங்களை உங்களை அழிக்கக்கூடிய விடயத்தில் நீங்கள் ஈடுபடுத்திவிட வேண்டாம். உங்களது கரங்களை உங்களையே அழிக்கக்கூடிய விடயத்தில் நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம் என்பது அல்லாஹுவின் குர்ஆனின் கூற்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உனக்கோ அல்லது பிறருக்கோ நீ தீங்கிழைத்து விடாதே என்பார்கள் என் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இஸ்லாத்தினுடைய, இஸ்லாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய சட்டங்களுடைய மிக முக்கியமான இலக்குகளுள் ஒன்றோ, மனிதன் தன்னுடைய உடலை உடம்பை பாதுகாப்பது என்பது மிக முக்கியமான இஸ்லாத்தினுடைய இலக்கு. இவைகளை கருத்திற்கொண்டு இன்றைய புகைத்தலை நோக்க வேண்டியிருக்கின்றது. மருத்துவர்கள் என்று கூறுகின்றார்கள், உலகத்தில் வருடா வருடம் வீரத்தல 8 மில்லியனுக்கு அதிகமானோர் புகைத்தலின் காரணமாக விரைவான மரணத்தை தழுவிக்கொண்டே இருக்கின்றார்கள். உரிய காலத்திற்கு முன்னால் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் வீரத்தல 8 மில்லியன் நபர்கள் புகைத்தலின் காரணமாக. புகை பிடிப்பதனால் அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அவன் விரைவாக அவனை அழித்துக் கொண்டிருக்கின்றான். புகை பிடித்தல் என்பது பலவிதமான தொற்றா நோய்களுக்கு காரணியாக அமைந்து விடுகிறது. நுரையீரல் புற்றுநோய், மாரடைப்பு, இப்படியான மிக முக்கியமான நோய்களுக்குரிய அடிப்படை காரணியாக புகைத்தல் அமைகின்றது. அப்படியென்றால் இப்படி மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லுகின்ற இந்த செயல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான், உங்களது கரங்களை உங்களை அழிக்கக்கூடிய செயலில் ஈடுபடுத்தி விடாதீர்கள், அது உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கின்றது. உங்களது உடல் உங்களது கையில் அமானிதமாக தரப்பட்டிருக்கின்றது. அந்த அமானிதத்தை நீங்களாகவே அழித்து தற்கொலைக்கு சமமான ஒரு பாவத்தை நீங்கள் செய்துவிட வேண்டாம். இதனால் அதனை இஸ்லாமிய அறிஞர்கள் சகலரும் சொல்லுவார்கள், ஹராம். ஆனால் இன்று சர்வ சாதாரணமாக கௌரவமாக செய்யக்கூடிய அளவுக்கும் இந்த பாவம் மலிந்து போய் காணப்படுகின்றது. மறுப்பதற்கு இல்லை. குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல் முபஸ்ஸிரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், முபஸ்ஸிரீன்கள் வீண்பிரயம் செய்பவர்கள் ஷைத்தானினுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனின் மூலம் நமக்கு சொல்லித் தருகின்றான். வீண்பிரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள். அவர்கள் எவ்வளவு பெரும் ஒரு வீண்பிரயம். புகைத்தலுக்கு அடிமையானவர்கள், நாளாந்தம் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை அவர்கள் புகைத்தலுக்காக வேண்டி செலவு செய்யக்கூடியவர்களும் இன்றைய மக்கள் மத்தியில் இல்லாமல் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் 4 கேள்விகளை உங்கள் ஒவ்வொருவரிடமும் கேட்பான். அதற்கு நீங்கள் தெளிவான பதிலை சொல்லாதவரை உங்களது கால்கள் சுவர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ நகர்ந்து விடாது. அதில் ஒன்றுதான், நீங்கள் எவ்வாறு சம்பாதித்தீர்கள், அதனை எவ்வாறு செலவு செய்தீர்கள். அல்லாஹுவிடம் கணக்கு காட்ட வேண்டும். நாம் எவ்வாறு சம்பாதித்தோம், ஹலாலான முறையில் சம்பாதித்தோமா, அதனை நாம் எவ்வாறு செலவு செய்திருக்கோம். اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله سيدنا ونبينا مولانا محمد.
அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة செலவு செய்தீர்கள் என்று இறைவனிடம் கணக்கு காட்டாத வரைக்கும் உங்களது கால்கள் சுவர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ நகர்ந்து விடாது என்பார்கள் என் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அடிப்படையில் நாம் உழைக்கின்ற பணம், நாம் சம்பாதித்த பணம், அதுவே நாளை மறுமையில் எமக்கு நாசத்தை தந்துவிடக்கூடிய ஒரு செயலாக மாறிவிடும். நாம் அதனை இறைவன் பொருந்தக்கூடிய வழியில் செலவு செய்யாமல், இறைவன் தடுத்திருக்கக்கூடிய இப்படியான ஹராமான வழிகளின் மூலமாக செலவு செய்வதனால் நாம் அப்படியான ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு உருவாகிவிடலாம் என்ற அந்த விடயத்தை இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டவனாக, எமது அடுத்த தலைப்பை இரண்டொரு நிமிடங்கள் சற்று ஞாபகம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். என்றால் அதுவும் மிக முக்கியமான ஒரு தலைப்பு, இனபந்துக்களோடு சேர்ந்து நடத்தல். அதிலே இமாமுனா திருமிதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இனபந்துக்களை சேர்ந்து நடத்தல் என்ற பாடத்தில் மிக முக்கியமான பல ஹதீஸ்களை தந்திருக்கின்றார்கள். ஒரு சில ஹதீஸ்களை மாத்திரம் அல்லது ஒரு சில தலைப்பை மாத்திரம் இந்த இடத்தில் தொட்டுவிட்டு நகரலாம் என்று நான் நினைக்கின்றேன். இதில் முதலாவதாக இமாமுனா திருமிதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பெற்றோர்களுக்கு நலவு செய்தலுடைய சிறப்பை, பெற்றோர்களோடு நாம் எவ்வளவு தூரம் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அதனுடைய சிறப்பை பற்றிய ஒரு சில ஹதீஸ்களை இங்கே சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அதனை மாத்திரம் தொட்டுவிட்டு செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். அருமையானவர்களே,
இன்று நாம் பலவிதமான உறவுகளை பார்க்கின்றோம். ஒரு மனிதனாக, ஒரு சமூகத்தில் வாழக்கூடியவனாக பல உறவுகளை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு உறவிற்கும் ஒவ்வொரு விதமான இடத்தை நாம் வைத்திருக்கின்றோம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒரு மனிதன் உறவு கொள்வதற்கு, நெருங்கி இருப்பதற்கு மிக உரித்தானவர்கள் அவர்களது பெற்றோர்கள்தான் என்பது இஸ்லாத்தினுடைய பார்வை. அல்லாஹுவுக்கு இபாதத்து செய்கின்ற அந்த செயற்பாட்டுக்கு அடுத்ததாக ஒவ்வொரு மனிதனுக்கும் கடமையான அடுத்த கடமை தன்னுடைய பெற்றோர்களை அவன் பாதுகாத்துக் கொள்வது. அல்லாஹுவுக்கு இபாதத்து செய்கின்ற அந்த செயற்பாடுகளுக்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு மனிதனுக்கும் கடமையான அடுத்த கடமை தன்னுடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது என்பது குர்ஆனினுடைய போதனை மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதனை சொல்லி தந்திருக்கின்றார்கள். அந்த ஹதீஸை இமாமுனா திருமிதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அய்யுல் அஃமாலி அஃதல், அல்லாஹ்வினுடைய தூதரே, ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயற்பாடுகளில் அல்லாஹுவுக்கு மிகவும் விருப்பத்திற்குரிய செயல் எது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸலாத்து லிமீகாதிஹா, தொழுகையை உரிய நேரத்திற்கு தொழுவதென்பது ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயல்களில் மிகவும் சிறப்பான ஒரு செயல் என்று நபி அவர்கள் சொன்னபோது மீண்டும் சஹாபி அவர்கள் கேட்கிறார்கள், அதற்கு அடுத்தபடியாக என்ன கடமை யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிர்ருல் வாலிதைன், உனது பெற்றோர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்வது இறைவனுக்கு நீங்கள் செய்கின்ற இபாதத்துக்கு அடுத்தபடியாக செய்யக்கூடிய கடமை என்றார்கள் என் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக ஒவ்வொரு மனிதனும் பெற்றவனாக, பிள்ளையாக தன்னுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை என்பது மிக முக்கியமான ஒரு கடமை. குர்ஆனும் அதனை போற்றுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அதனை மிகவும் வியந்து சொல்லக்கூடிய அளவுக்கு அதனுடைய கனமும் அதனுடைய கௌரவமும் அதனுடைய பெருமதியும் மிக மிக வலுவானது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உங்களுடைய வாழ்நாள் நீளிக்கப்பட வேண்டுமா? உங்களுடைய ரிஸ்கை அல்லாஹு தஆலா விஸ்தீரமாக்க வேண்டுமா? உங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டுமா? நீங்கள் உங்களது குடல்வாய் ஜனங்களை, உங்களது பெற்றோர்களை நீங்கள் நல்ல முறையில் கவனித்துக் கொள்ளுங்கள் என்பார்கள் இம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, நாம் எல்லோரும் நிறைய சம்பவங்களை கேள்விப்பட்டிருப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஃராஜ் சென்றார்கள் அல்லவா? மிஃராஜ் சென்றபோது கண்ட ஒரு சம்பவத்தை ஆயிஷா நாயகியோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். ஹாரிசா பின் நஃமான் என்ற ஒரு சஹாபியை குறித்து நபி அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷாவே, ஹாரிசா பின் நஃமான் என்ற இந்த நபர் சுவர்க்கத்தில் குர்ஆன் ஓதுவதனை நான் செவிமடுத்தேன், என்னை போன்று பல நபிமார்களும் அவரது குர்ஆன் ஓதுவதனை செவிமடுத்தார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது ஆயிஷா நாயகி அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஹாரிசா பின் நஃமான் சுவர்க்கத்தில் குர்ஆனை ஓதி கொண்டிருக்கின்றார் என்றால் எதன் காரணமாக அவருக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான்? நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதர் இந்த உலகத்திலே தன்னுடைய பெற்றவர்களை நல்ல முறையில் கவனித்தார், பெற்றவர்களுக்கு பணிவிடை செய்தால் அதனால் அந்த மனிதருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற கண்ணியம் சுவர்க்கத்தில் குர்ஆன் ஓதுவதனை நான் செவிமடுத்தேன் என்றார்கள் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, எவ்வளவு கனமான, எவ்வளவு ஆழமான ஒரு செயல். பெற்றோர்களை நாம் வெறுமனே சீ என்று கடந்துவிடக்கூடாத ஒரு புனிதமான உறவு அது. உவைசுல் கர்ணி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களை நாம் பார்த்திருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தவர். ஆனால் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை. ஏனென்றால் சிரியா பிரதேசத்திலே வாழ்ந்தவர், தன்னுடைய பெற்றோர்களை கவனிக்க வேண்டிய தேவை இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செய்தி அனுப்புகிறார், யா ரசூலல்லாஹ்,
நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன், உங்களை காண்பதற்கு எனக்கு ஆசை இருக்கின்றது, உங்களை காணுகின்ற போது நான் சஹாபி என்ற அந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்ளுவேன், ஆனால் என்னுடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டிய பணி இருக்கின்றது, பெற்றோர்களை விட்டுவிட்டு நான் உங்களிடம் வரவா, வந்து சஹாபி என்ற பதவியை எடுக்கவா, அல்லது நான் பெற்றோர்களுடன் இருந்து விடட்டுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களது பெற்றோரையே கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொல்லுவார்கள், தாபிஈன்களிலே மிகவும் சிறந்த தாபிஈ உவைசுல் கர்னி என்ற செய்தியை மாத்திரம் சொல்லவில்லை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அலி ரலியையும் பார்த்து சொல்லுவார்கள், நீங்கள் உவைசுல் கர்னியை எப்போதாவது உங்களது வாழ்க்கையில் சந்தித்தால் அவரிடம் இருந்து நீங்கள் துஆவை, அவருடைய துஆவை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பார்கள் என்றார்கள் என் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாருக்கு சொல்லுகிறார்கள்? சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட, இன்று வரைக்கும் நாம் புகழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஹுலஃபாவுர் ராஷிதுன்களிடம் சொல்லுகிறார்கள், நீங்கள் உவைசுல் கர்னியை சந்தித்தால் அவரிடமிருந்து நீங்கள் துஆவை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அந்த சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்கின்றார்கள் என்றால், அவர் செய்த பணி என்பது பெற்றோர்களுக்கு செய்த பணி, பெற்றோர்களுக்கு செய்த பணிவிடை என்பது அவ்வளவு தூரம் மிக முக்கியமான ஒரு பணிவிடை என்று நாம் பார்க்கின்றோம். இன்று எம்மில் பல குழந்தைகள் பெற்றோர்களை கவனிக்கின்றார்கள், மாதம் வந்துவிட்டால் செலவுக்கு பணம் கொடுக்கின்றார்கள், கை நிறைய பணம் கொடுப்பார்கள், நோய்க்கு மருந்தெடுத்து கொடுப்பார்கள், பிறநாள் வந்தால் உடுப்படுத்து கொடுப்பார்கள், நல்ல செயற்பாடுகள் தான். ஆனால் இஸ்லாம் இதனை எதிர்பார்க்கவில்லை. பெற்றோர்களை கவனிப்பது என்பது வேறு, அவர்களோடு உடனிருந்து கவனிப்பது என்பது வேறு. குர்ஆனையும் ஹதீஸையும் ஆழமாக உற்று நோக்கின்ற ஒருவர் பெற்றோரை கவனிக்கின்ற போது அவருடன் உடனிருந்து கவனிக்கின்ற அந்த விடயம்தான் இஸ்லாத்தில் போற்றப்பட்ட விடயம் என்பதனை புரிந்து கொள்ள முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விரோதிகளில் மிக முக்கியமான ஒருவர் வலீத் இப்னு முகைரா என்ற ஒரு நபர், நபி அவர்களுடைய விரோதிகளில் ஒருவர் வலீத் இப்னு முகைரா என்ற நபர். அவருக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த நியமத்துகளை அல்லாஹு தஆலா ஞாபகமூட்டுகின்றான், குர்ஆனிலே கூறுகின்றான், வபனீன ஷுஹூதா, இந்த வலீத் இப்னு முகைராவுக்கு நான் செய்த நியமத்துகளில் ஒன்று அவரோடு இருந்து அவரை பார்க்கக்கூடிய நல்ல குழந்தைகளை நான் அவருக்கு கொடுத்திருந்தேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். பெற்றோர்களை கவனிப்பது என்பது வேறு, உடனிருந்து கவனிப்பது என்பது வேறு, இரண்டிற்கும் மிக வித்தியாசமான உணர்வுகள் இருக்கின்றது. எங்களுடைய இமாம்கள் சொல்லுவார்கள், அறிஞர்கள் சொல்லுவார்கள், இஸ்லாமிய துறை அறிஞர்கள், ஒரு மனிதன் ஒரு குழந்தை தன்னுடைய தாய்க்கு பக்கத்தில் இருந்து அவளை கவனிப்பது என்பது எப்படி என்றால், தாயினுடைய தாய் மூச்சு விடுகின்ற அந்த சத்தத்தை செவிமடுக்கக்கூடிய அளவுக்கு தாய்க்கு பக்கத்தில் இருந்து அந்த தாயை கவனிப்பது என்பது அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதனை விட மேலானது என்பார்கள் இஸ்லாமிய அறிஞர்கள். அவ்வளவு தூரம் மிக முக்கியமான ஒரு செயற்பாடு தான் பெற்றோர்களை கவனிப்பது என்பது. இதே போன்றுதான் தனது தாயோடு பிறந்த தனது தாயினுடைய சகோதரிகளையும் கவனிப்பது என்பது மிக முக்கியமான ஒரு பணி என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி இருக்கின்றார்கள். ஒரு ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள், இறுதியாக இந்த ஹதீஸோடு முடித்துக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். அபுபக்கர் இப்னு ஹஃப்ஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள். ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், இன்னி அஸபுத்து தம்பன், நான் பாவம் செய்து விட்டேன், ஃபஹல்லி தௌபா, எனக்கு தௌபா இருக்கின்றதா, நான் ஒரு பெரும் பாவத்தை செய்து விட்டேன், எனக்கு தௌபா இருக்கின்றதா? நபி அவர்கள் சொன்னார்கள், ஹல்லக மின் உம்மின், உன்னுடைய தாய் உயிரோடு இருக்கின்றார்களா என்று கேட்டார்கள். அப்போது அந்த சஹாபியார்கள் சொன்னார்கள், இல்லை, என்னுடைய தாய் உயிரோடு இல்லை. அப்போது நபி அவர்கள் கேட்டார்கள், உனது தாயின் சகோதரிகள் யாராவது உயிரோடு இருக்கின்றார்களா? அப்போது அந்த மனிதர் ஆம் என்று சொன்னார்.
அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், அப்படியென்றால் உன்னுடைய தாயின் சகோதரிகளுக்கு நீ நலவு செய், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார்கள். என் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தூரம் கனதியான ஒரு செயற்பாடு. தாய்க்கு நிகரானவள், தாய்க்கோடு பிறந்த அந்த உறவுகள் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இப்படியான நல்ல பண்புகளை நாமும் எமது வாழ்க்கையில் கொண்டு நாம் நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் பாலிக்க வேண்டும் என இந்த இடத்தில் கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். ஆஹர் தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد الناطق بالحق والداعي للرشد والهادي الى الصواب، حجته البالغه وبرهانه القوي ودعوته العامه. اللهم فكما شرفتنا بسماع حديثه القويم فهدنا صراطه المستقيم. اللهم انا قرأناه وسمعناه مقرين بالعجز عن الاحاطه بمعناه. اللهم فكما اكرمتنا بسماع الفاظه فجعلنا من جملته وحفاظه. اللهم قرب الى افهامنا بعد معانيه، ووفقنا للعمل بمقتضى ما ورد من الاحكام فيه وامتثال اوامره واجتناب نواهيه. اللهم انا بك وبما جاء هذا النبي مؤمنون، وبما اخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون. فثبت اللهم بحرمه ذلك الايمان والتصديق في قلوبنا، واغفر لنا ببركته جميع ذنوبنا. اللهم اوصل ثواب ما قرأناه من كلامك العزيز الى حضرة روح سيد نبينا محمد صلى الله عليه وسلم، ثم الى روح الامام الحافظ ابو عيسى محمد بن عيسى بن سورة الترمذي، والى ارواح جميع المحدثين رضوان الله تعالى عنهم اجمعين. اللهم ثم الى ارواح علمائنا وعمار مساجدنا كانوا سببا لجمعنا هذا. اللهم اغفر لهم وارحمهم وارزقهم خير الدنيا. ربنا آتنا في الدنيا والاخره، ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. ربنا رب اغفر لنا ولوالدينا ولاساتذتنا ولجميع المسلمين والمسلمات، ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. آمين. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. இன்றைய நாளின் பயானுகள்வை எமக்காக நேரம் ஒதுக்கி பயான் நிகழ்த்துவதற்காக இங்கு வந்து அழகான முறையில் குடும்ப உறவுகளை பேணுவதும் குடிபானங்கள் சம்பந்தமாக பயான் நிகழ்த்திய ஹதரத் கலாநிதி யூஎல் அஸ்லம் அஸ்ஹரி ஹதரத் அவர்களுக்கு ஜஜாக்குமுல்லாஹு ஹைரன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நற்குணமும் துர்க்குணமும் என்ற தலைப்பில் பயான் நடைபெறும் என்பதை கூறி விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.